படம் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரில எனக்கு எதுவுமே தெரியல, சூப்பரா இருக்கு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க, நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு படம் இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லா கேரக்டர்ஸும் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க. அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட், எல்லாமே நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கு. தளபதி டபுள் ஆக்ஷன் பண்ணிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் தளபதி ரொம்ப நல்லா பண்ணிருக்கிறாரு. கூட பிரசாந்த் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. படம் வந்து போரே அடிக்கல, சுறுசுறுப்பா போச்சு. அடுத்தது அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு சொல்லி போட்டு பாக்கணும் போல இருக்கு. ஃபேமிலியோட ஜாலியா பாக்கலாம், நல்லா இருக்கு. இன்னொரு டைம் பாக்கணும் போல இருக்கு. மியூசிக் இருக்கு, டைரக்டர் எல்லாமே சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு சார், சூப்பரா இருந்துச்சு. எதிர்பார்க்கல, ஏதோ மாதிரி நல்லா சூப்பரா எடுத்திருக்காங்க. எல்லாரையும் சூப்பரா போட்டிருக்காங்க, அனுப்பிச்சிருக்காங்க. ஆமா, கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே. அவங்க எல்லாரையும் புது புதுசா, அதாவது பழைய எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மோகன் சார் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அவரெல்லாம் கொடுத்த பார்க்கவும் எங்களுக்கு நல்லா சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா, வந்திருக்காரு, ஒரு சீன்ல வருவாரு. நல்லா அவரும் அதை எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள் நிறைய போட்டிருக்காங்க. நல்லா நடிச்ச வெங்கட் பிரபு சூப்பரா பண்ணியிருக்காரு. கமல் சார் வராருங்களா? இல்ல இல்ல இல்ல, கமல் சார், கமல் சார் வராரு, அதெல்லாம் கிடையாது. தேங்க்யூ. மூவி தரமா இருக்கு. விபி மாமா மாஸ்க் காமிச்சாரு. என்ன ஒரு வருத்தம்னா, தளபதி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டு இன்னும் பல நடிக்கணும்னு எங்களுக்கு ஒரு கோரிக்கை. பட் தளபதி வந்து சினிமாலே மாஸ்க் காமிச்சாரு, அடுத்த அரசியலையும் மாஸ்க் காமிப்பாரு. ஸோ எது இருந்தாலும் பாசிட்டிவ் தான். படம் வேற லெவலில் இருக்குங்க. மியூசிக் தெரியா போட்டிருக்காருண்ணா. பிவிஜிஎம்லாம் யுவன், யுவன் தான். என்ன தானே பீக்ல இல்லைன்னா யுவன், யுவன் லைன் இஸ் லைன் சொல்லும் போது யுவன் இஸ் யுவன் தான். எல்லாமே போரே அடிக்கலண்ணா. எல்லா ஒவ்வொரு ஒரு 1 செகண்ட் யாராவது வந்தாங்களோ மாஸ்டா இருக்கு எல்லா சீனும். பிஜிஎம்னு சொல்லவே தெரியல, மஜாவா இருக்கு. வேற லெவல், எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கு கொடுத்த ரோல் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பரா இருந்தது. எல்லாமே படம் ஃபுல்லா அதான் வேற மாதிரி பண்ணிருக்காப்ல. விபி சம்மன்ட்டா இருக்கு. மங்காத்தா மங்காத்தா முன்னாடி மங்காத்தா மங்காத்தா வாங்க, இனிமே கேட்டா போட்டு தான். விபி சம்மம் அந்த மாதிரி இருந்து நல்லா இருந்து. மூவி ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்கு. மூவி வந்து பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே தான் இருக்கும் நானே சொல்றேன், பட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. விபி நல்லா பண்ணிருக்காரு, சோ நல்லா இருக்கும் படம். எல்லாரும் வந்து பாருங்க, ஆல் தி பெஸ்ட். தீம் மியூசிக் நல்லா இருக்கு, இவன் நல்லா பண்ணிருக்காரு, பார்க்கலாம். அதை நான் சொல்லி கெடுக்க விரும்பல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவரோட அடுத்த படம் ப்ரமோஷனுக்கு இவர் நல்லா பண்ணிருக்காரு. சோ எல்லாரும் வெயிட் பண்ணி அமரனுக்கும் பார்க்கலாம். தேங்க் யூ. நல்லா இருக்கு, வெரி சாட்டிஸ்ஃபேக்டரிங்க, குட். ஆஃப்டர் சோ லாங், அதாவது ப்ரீவியஸ் மூவிஸ் ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் இப்போ இந்த மூவி ஐ திங்க் ட்ரீட் ஃபார் விஜய் ஃபேன்ஸ் டெஃபினட்டா. லாக் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. அவங்க இன்டர்வியூஸ்ல சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் பேஸ்டா இருக்கும்னாங்க. டெஃபினட்டா வேர்ட் கீப் அப் பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. குட், நல்லா அதான் அந்த ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜ் வந்து டெஃபினட்டா நல்லாவே இருக்கு. ஸோ ட்ரீட் ஃபார் விஜய் ஃபேன்ஸ். எல்லாருமே நல்ல இம்பாக்ட்ஃபுல் ரோல் இருக்கு. எல்லாருமே ஸ்கிரீன் ஸ்பேஸ் வைஸ் யூஸ்வலா சொல்லுவாங்க விஜய் சார் இது இருக்காதுன்னு, பட் எல்லாருக்குமே நல்ல வெயிட்டேஜ் இருக்கு, டெஃபினெட்லி இருக்கு. குட், அதான் எல்லாருக்குமே அவங்களோட அக்கார்டிங் டு தேர் கேரக்டருக்கு என்ன வெயிட்டேஜ் கொடுக்கணும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப டாமினன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, ஈக்குவல் ஸ்பேஸ், ஈக்குவல் ஸ்டோரி லைனுக்கு எது தேவையோ கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஆமாம், டெஃபினட்டாக மியூசிக் அஃப்கோர்ஸ் ஏர்லியர் சாங்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது,
பட் இப்போ பிஜிஎம்க்கு வந்து டெஃபினெட்லி காம்பன்சேட்டட். ஸோ ஐ திங்க் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்கிறது தெரியுது. உள்ளேந்தே நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ வரப்போகிறவங்க வித்வுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாட் மோர் சாட்டிஸ்ஃபேக்டரியா நல்லா ஹெவி, அதான் அந்த ஹை மூமெண்ட்ஸ் அவங்க சொன்ன மாதிரி அது ஈக்குவலி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஃபர்ஸ்ட் வியூ ஃபர்ஸ்ட் வாட்ச்ல வெரி சாட்டிஸ்ஃபேக்டரி. ஹெவி ஹெவி லைக் நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு, பெருசாக சொல்ல வேணாம்னு பார்க்குற. ஸோ தட் வரப்போறவங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் வெயிட்டேஜ் அண்ட் லாஸ்ட் 30-40 மினிட்ஸ் ஆஃப் ஒரு ரேசி சீக்வன்சஸ் இருக்கு. ஹோப்ஃபுல்லி வரப்போறவங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்டாக இருக்கும். இருக்குங்க, அது வரவங்க பார்க்கட்டும், நான் சொன்னா அது மற்றவங்களுக்கும் அது அஃபெக்ட் ஆகும். இருக்கு சில இது இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி ஏன் மூவிக்கு நல்லா இருந்தது, நிறைய பீப்புள் உள்ள கத்திட்டு இருந்தாங்க ஹை மூமெண்ட்ஸ். வர போறவங்களுக்கு அது இன்னும் என்ஜாய்ஃபுல்லாக இருக்கட்டும். நல்லா இருக்கும், ஃபுல்லாவும் நல்லா எங்கேஜா போகுது, நல்லா இருக்கும். தளபதி ஆக்டிங் வேற லெவலில் இருக்கு. நல்லா இருக்கு அவங்க அவங்க அடி நல்லா இருக்கு. மோஸ்ட் தளபதிக்காக பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன் சாங்குக்கு வராங்க, நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் சும்மா மாசம் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இன்டர்வல் மாசம் செம்மையா இருக்கு. கிளைமேக்ஸா? கிளைமேக்ஸ் வேற லெவல்ல இருக்காங்க.